நிச்சயமா தெரியுமா ஆனந்த் தானே ஆனந்துக்கு என்னமா கண்டிப்பா அவரே ரேஸ்ல என்னமாச்சு ரேஸ்ல சொல்லுமா அவரே மாமா ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காருப்பா ஆமாப்பா ஊரா உங்க ஆசியில கார் ரேஸ்ல லீடிங்ல வந்து ஜெயிச்சிட்டேன் இந்தாங்க சார் கப் ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப சந்தோஷம் பாருங்க இந்த சந்தோஷ செய்தியோட இதுவரைக்கும் உங்கிட்ட சொல்லாம இருந்த இன்னொரு சந்தோஷ செய்தி சொல்ல போறேன் என்ன சார் கீதா நீ கேட்டதுமா அருண் கீதாவுக்கு உனக்கு வர்ற மாசமே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அதுல உனக்குதுவும் சார் சொந்தமெல்லாம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஆதரவு கொடுத்து தைரியம் கொடுத்த நீங்க எந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் உன்னுடைய மனசு எனக்கு நல்லா தெரியும் ஆனந்த் இந்த குழந்தைகளுக்காக இவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்து வச்சது எனக்கு பெருசா படல கீதாவை உங்ககிட்ட ஒப்படைக்க போறோங்கிறத தான் நான் பெருமையா நினைக்கிறேன் ஹலோ மிஸ்டர் ஆனந்த் கன்கிராச்சுலேஷன் தேங்க் யூ மாலை ஆமா இதெல்லாம் இருக்கு மோட்டார் பந்தயத்துல அபாரமா ஓட்டி பிரபாதமா ஜெயிச்சிட்டீங்க ஆட்டோ டீலர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி நான் சீரிஸ் விசிட்டிங் கார்டு இன்னைக்கு சாயந்தரம் எங்க அசோசியேஷன்ல ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்க போறோம் அதுல நீங்க அவசியம் கலந்து மாமா இது போயிட்டு வாங்க ஆமா ஃபங்க்ஷன் எங்க நடக்குது ஹோட்டல் பாரடைஸ் ஈவினிங் 7 o'clock பட்டுங்களா கண்டிப்பா ஷார்ட் 7 க்கு எல்லாம் உடனே எதிர்பார்க்கிறேன் பிரதீப் வெல்கம் சியோரன் சிடா Thank you அசோசியேஷன் பார்ட்டி காக்கனே வரலையேன்னு பாக்குறியா பரவாயில்ல அதுதான் நீங்க நாலு பேர் இருக்கீங்களே அது போதும் ஆமா என்ன இங்க வரவேச்சதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்ட் எதையும் புரிஞ்சிக்க கூடியவன் தான் புத்திசாலி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவன் தான் தரமசாரி மிஸ்டர் ஆனந்த் கார் ஓட்டுற திறமையை நீங்க மறுபடியும் வெளிப்படுத்தணும்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்க காத்திருக்கணும் அதை வீணாக்காம இப்பவே பயன்படுத்துறதுக்கு ஆசைப்படுறார் எங்க பாஸ் அப்படியே உங்க ஆசை என்னன்னு சொல்லத்தான் இங்க வரவழைச்சிருக்கு எனக்கு ரொம்ப வேகமா கார் ஓட்டக்கூடிய ஒரு திறமசாலி தேவை ஆனா அந்தஸ்துல டிரைவரா இல்ல பார்ட்னரா அதுக்கு முன் பணம் தான் உங்க சம்மதத்துல அடங்கி இருக்கிறது உங்க முன்னேற்றமே புரியுதா உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் முன்னேற்றத்தை மத்தவங்க மூலமா எதிர்பார்க்கிறவன் நான் இல்ல முன்னேற்றம் என் கையிலேயே இருக்கிறதா நம்புறவன் நான் திறமை கையிலே இருந்துட்டா பணம் ஆயிடாது அதை தொழிலா மாத்தும் மிஸ்டர் பிரதீப் தாய் இல்லாம தவிச்ச காலத்துல நான் என் மாமனுடைய ஆதரவுல இருந்தேன் எங்க மாமன் இறந்த பிறகு நான் அனாதையா நின்ன போது எனக்கு வாழ்வு கொடுத்து வசதி செஞ்சு இப்ப தன் பெண்ணையும் கொடுக்க இருக்கிறார் ஒரு பெரியவர் அமைதி ஆனந்தமான வாழ்க்கையை தொடங்க இருக்கிறேன்னா கேவலம் இந்த திருட்டு பொழுப்பு நடத்த தேவையில்லை நாங்க ஒரு காரியத்தை நினைச்சு அது நடக்காம போறதில்லை நான் சொல்றத கவனமாக்க நாங்க நினைச்சது நடக்கலைன்னா நீ நினைச்சிருக்கிறே ஒரு அமைதி ஆனந்தமான வாழ்க்கை அது நடக்காது இந்த ரெண்டு நாள் டைம் தர யோசிச்சு முடி வச்சு என்ன தட் மீன்ஸ் 48 hours முரணனுக்காகவும் முட்டாளுக்காகவும் என் முடிவை நான் மாத்திக்க தயாரா இல்ல குட் பை என்னங்க இது உங்களுக்கு என் மனசு புரியவே மாட்டேங்குது இல்லைன்னா இவ்வளவு நாளாயும் வராம இருப்பீங்களா ஓவர்ல போட்டு வெள்ளாயில வச்சும் உங்க சட்டையில இருக்கிற செண்டு வாட போகவே இல்ல சட்டையே இவ்வளவு வாசனையா போடுற நீங்க நிச்சயம் ஒரு மைனரா தான் இருப்பீங்க பாமாட்டி அம்மா காரி தான் நல்ல குண்டாயிட்டே போறா ஆனா போற உருப்படி ஒண்ணாவது ஒழுங்கா திரும்பி வர மாட்டேங்குது முழுக்கை சொக்காய போட்டா அரைக்கை சொக்காய அடுப்புறா அரைக்கை சொக்காய போட்டா பனியனா திரும்பி வருது யோ மார்க் என்னன்னு கேக்குறேன் நீங்க போட்ட குறிதானே விஎம்னு இருக்கும் விஎம்மா அந்த சட்டக்கார நீங்க தானா ஆரஞ்சு பல்ல கழட்டி விடுவேன் சட்டை போட்டவெல்லாம் சட்டக்காரனா நான் சுத்த தமிழ தமிழ்ங்கிற கைய பிடிக்கிற அங்க என்னமா குரல் கேக்குது இங்க என்ன மூந்து பாக்குது அத்தோட போதும் ஆமா அதே செண்டு வாடதா அதே ஓரமன் வாடவா நான் உங்க மேல சொல்றேன் எங்க ஐயா ஏங்கிற வயசு தானே இது போங்க எங்க இத்தனை நாளா எங்க துணி வாங்காம இருந்தீங்க நீங்க வருவீங்கன்னு நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா நிச்சயமா சொல்றேன் பாப்பாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதா தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தெரு தெருவா அலைய போறேன் என்னது பொண்ணை தேடி தெருவெல்லாம் அலைஞ்சீங்களா
இந்த காலத்துல பொண்ணுங்க வீட்டுக்குள்ள இருக்குறது ரொம்ப அதிசயம். நான் ஏன் திரு திருவா சுத்தறேன்னா, நான் கட்டிக்க போற பொண்ண மிஸ் இந்தியா ஆக்கி கிரீடத்தை தலையில வச்சு பாக்கணும். பாக்க தலை நான் துணி துணி கேக்குறேன். அது கரகட்டம் துணி. நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அழகு போட்டி கிரீடம் இந்தியா வந்தியா சொல்லுங்க சாமி. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, என் பேர் சாமி இல்ல மகேஷ். சொல்லுங்க மகேஷ். ஒண்ணு இல்ல, தப்ப நினைக்காத, நீ எங்க அக்கா மாதிரி. உன் பொண்ணுக்கு உடம்பு 36 26 38 இருக்கு. பாப்பா உன் பாப்பாவுக்கு இடுப்பு மாத்திரம் 24க்கு கொண்டுச்சானா, கிரீடத்தை வச்சு விடலாம், பட்டத்தை வாங்கிடலாம். அந்த பட்டத்தை வாங்கி நாங்க என்ன செய்யறது மகேஷ்? ஜம்முன் அமெரிக்காவில பறக்க விடுறது. ஏ இந்தியாவில பறக்காதா? ஆடி காத்துல பறந்து கிடியும். ஏன் புத்திய மிஸ் இந்தியாவை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாரு. ஐயோ செண்டு, இந்த செண்டு என்னது பாதியிலே போறீங்க? விவரத்தை சொல்லுங்க. என் பொண்ணு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அலையறீங்க? அழகி போட்டியில உன் பொண்ண கலந்துக்க வச்சு மிஸ் இந்தியா பட்டம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். உடனே அமெரிக்கா லண்டன் எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறதுக்கு ஏரோப்ளேன்லயே அனுப்புவாங்க. கூடவே பூஜா மாதிரி அம்மா காரியும் போறான். பூஜா என்ன கொரோனாவே நான் இருக்கேன். இந்த மகேஷ் அப்பா நினைச்சுக்காதே, நான் அக்கா மாதிரி. ஐயோ ஆகாசத்துல பறப்பனா, அமெரிக்காவில போய் இறங்குவனா? என்னடி இது, தரையில நடக்கிற போதே தடுமாறுவேன், இது ஆகாசத்துல வேற பறக்க போறியா? ஆமா, நானு ஆகாசத்துல பறந்து அமெரிக்காவில என்ன ரெண்டு பேரும் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் இவ்வளவு உபச்சாரம் பண்றீங்களா? என்ன விவரம்? ஒண்ணு விவரம் இல்ல, உருப்படியா வாங்கிட்டு போத்தேன். இது உருப்படியா எனக்கு தெரியல. கடுமையான நெஞ்சு வலி, காரணம் புரியவில்லை. 12 காத்திருப்பேன், கண்டிப்பாய் சந்தியுங்கள். நெஞ்சு வலி உனக்கு எங்க வலிக்குது? நெஞ்சு எங்க வலிக்கும், நெஞ்சுலதான் வலிக்கும். ஐயோ அப்பாட்ட சொல்லுங்க, டாக்டர் வரவழைச்சிருப்பாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அப்படி செஞ்சிருவாருந்தான் உங்களை வரவழைச்சு. நான் என்ன டாக்டரா? எனக்கு நீங்க தான் டாக்டர். ஓ அப்படியா டாக்டர். என் உடம்பு பாருங்களேன். இரு பாக்கறேன். இன்னும் ஒரு மாசத்துக்கு உன் உடம்பு இப்படித்தான் இருக்கும். இல்ல டாக்டர், நீங்க கைய பிடிச்ச உடனே வலி நின்றுச்சு. இப்ப எனக்கு வலி ஆரம்பமாயிடுச்சு. என்னப்பா? அத்தா என் கண்ல என்ன தெரியுது? நான் தெரியறேன், எனக்கு பின்னாடி ரெண்டு பசங்க தெரியறானுங்க. போங்கத்தா, உங்க கண்ல நான் மட்டும்தான் தெரியறேன். அம்மா நீ என்ன தூங்குறிய? இல்லத்தா, நீ மறந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. கீதா நீ என்ன கற்பனை செய்யறேன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கத்தா. அறையை சுற்றி மல்லிகைப்பூ அலங்கம், பட்டு மெத்தையிலே அடங்காத பசியோடு அவன் அவளுக்காகவே காத்திருந்தான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாயிருந்தது. சலங்கை ஒலி கேட்டது. சிங்கார பெண்ணொருத்தி நிமிராத தலையோடு பழத்தட்டு கையோடு சுவையான பாலோடு சிரித்த முகத்தோடு அடிமேல் அடிவைத்து வந்தாள். அவன் அவளையே பார்த்தான், அவளும் அவனையே பார்த்தாள். பார்த்து அவளுடைய பெயரை சொல்லி அவன் அழைத்தான். ஆனால் அவளோ பேசா மடந்தையாக நின்றாள். அவளுக்கு இருந்த பொறுமை அவனுக்கு இல்லை. மெதுவாக அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். அப்புறம் 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 என்ன ஆயிருக்குன்னு நீதான் சொல்ல.
நீங்க சொல்லுங்க நீ தான் சொல்லு சொல்லுங்க தானா என்ன சொல்ல சொல்லுங்க நானே சொல்றேன் அவன் தான் பசியோட காத்துறான் இல்லையா அவ கையை பிடிச்சு இழுத்து அவ கையில இருக்கிற பலகாரத்தை வாங்கி பழத்தையும் பலகாரத்தையும் சாப்பிட்டுட்டு பாலையும் குடிச்சிட்டு தூங்கினான் வாங்க தான் பின்ன என்ன இவ்வளவு நாள் அவன் காத்துட்டு இருக்கான் அவளுக்காக என்ன செய்வான் மெதுவா அவ கையை பிடிச்சு அவளை அடிச்சு இருட்டி கட்டி மாப்பிள்ளையா என்னப்பா இதெல்லாம் ஒண்ணு சொல்லப்பா தாய் இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை தனிச்சிருந்து செஞ்சுக்க வேண்டியதா போச்சுல்லமா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியலப்பா குறை இருக்கு தெரியல இப்படி நேரத்துல ஒரு பெண்ணுக்கு தாய் இருக்கிற மாதிரி தகப்பு இருந்திர முடியாதுமா அப்பா தாயும் தகப்பனமா நீங்க இருந்துட்டீங்களேப்பா இதா தகப்பன் தாலாட்டு பாடிடலாம் தாய்ப்பால் கொடுத்த முடியுமா மனசு நிறைஞ்ச ஆசி கொடுத்துடுமா மன விட்டு பேசி அனுப்பி வச்ச முடியுமா ஒரு நல்ல புருஷனை தேடி கொடுத்ததுக்கு அப்புறம் தகப்பும் கூட பெண்ணுக்கு அந்நியன் தாம்மா அதனால ஒரு பெண்ணுக்கு தாய் தான் சொந்தம் புருஷன் தாம்மா தெய்வம் நீ போய் அலங்காரத்தை முடிச்சுக்கமா போமா அதுக்குள்ள பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வீடு வந்தாச்சு இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு வண்டியில் ஏறிட்டீங்க நாளைக்கு வழியில் வருங்க ஆரத்தி சுத்திட்டு நிக்கிறாங்கல்ல தட்சிணையை போட அலையிறீங்க அலையிறீங்க நாங்க நினைச்சது நடக்கலனா நீ நினைச்சிருக்கிற ஒரு அமைதி ஆனந்தமுமான வாழ்க்கை அது நடக்காது எப்பவுமே வேகமா வர்ற நீங்க கூடிய சீக்கிரம் என்ன பார்க்க மெதுவா வரப்போறீங்கன்னு சொன்னியே அதுக்கு அர்த்தம் இதுதானா கீதா இதுதான் அர்த்தம்
என்னால இத நம்ப முடியலீங்க. தரையில எறும்பு போனா கூட தாண்டி நடக்கிற இவருக்கு இந்த நிலைமையா ஏற்படணும். ஆனால் மஞ்சள் அரிசி போட்டு வளர்த்துறாங்கன்னு ஒரு ஓடி வந்தோம் ஆசையா, வாய்க்கரிசி போட வச்சாங்க பாத்தியா, இவரை நம்ம சும்மா விடலாமா? விடக்கூடாதுரா. எப்படி இருக்கு மகேஷ்? ஐயோ, போற போக பார்த்தா கிரீடத்தை நீ கொண்டு போயிரு போல இருக்கு. பிறந்ததை விட பெத்ததை சீக்கிரமா கத்துக்குது. இந்த கிரீடத்தை கோட்ட விட்டுறாத. அம்மா, உன் அடையாளமே தெரியல. உனக்கு தெரிஞ்ச என்ன? அப்பாவுக்கு அடையாளம் தெரிஞ்சா போதும். நடக்கும் போதுதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு மகேஷ். கூச்சம் இல்லாம நடந்தா தான் பரிசா கிடைக்கும். ஐயோ ஐயோ, கண்கொள்ளா காட்சி. ஐயோ, இதே கோரத்தோட நீ மாத்திரம் அமெரிக்காவில போய் இறங்கின. அல்லா பயில உன் கையை பிடிச்சி அது அவுடு விடு அவுடு விடுன்னு குலுக்குவான். கண்டவெல்லாம் கையை பிடிப்பானா? அங்கெல்லாம் ஆத்தாளுக்கு மகளுக்கு வித்தியாசமே கிடையாது. யாரு கையை நிட்டாலும் கையை பிடிச்சி குலுக்குவான். இதுக்கு தான் இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. முதல்ல ஆரம்பமே வரல உனக்கு சரியா பழகு. நீ கூச்சம் இல்லாம நடந்து பழகு. இப்போ நீ உள்ள போ, நீ வெளியே நட நட நட. ஏங்க சாப்பிடுறீங்க? எல்லாம் பாப்பாவுக்கு பயந்துதான். வா வா, இப்படி உட்காச்சி. இத பாருங்க, எங்க அம்மாவுக்கு எல்லாமே சீக்கிரம் வருது. அதுக்கு இனிமே கத்து கொடுக்காதீங்க. உங்க அம்மாவுக்கு அது கத்து கொடுக்கும் பத்து பேருக்கு நடக்க வைக்கிறேன்னு உட்காந்து வச்சுட்டீங்களே. என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஒழுங்கா முறையா நடந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியும் உனக்கு? ஆமா, உனக்கு வெக்கம் குறைஞ்சு போச்சா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இவ்வளவு தள்ளி உட்காந்தா ஏன் இருக்காது? இப்படி படு. ஆமா, அழகி போட்டிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போட்டி அப்புறம், அதுக்கு முன்னால இதெல்லாம் என்ன இழவோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அழகி போட்டியில பரிசு எந்த பொண்ணு வாங்குதோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி நான் பவானி தயார் பண்ணிட்டு இருக்கேன். கள்ளந்திரி பயலா. ஐயோ, நீங்க வேற நாங்க வரையாச்சுங்க. அந்த வீட்டுல இருப்பாரு. ஆமா, அவங்க கிட்ட கேட்டது ரெண்டு வீடா. நீ கவலைப்படாத, நான் அவளை பாத்துக்கிறேன். என்னங்க, எப்படியாவது எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருங்க. சம்மதிக்கிறதா? அவன் சம்மதிக்கல, ஒரே விதி. உங்க அப்பா என்ன அங்க பாரு, அமெரிக்கான கழுதி கூட எவ்வளவு வைக்கிறேன். என்னது வீட்டுக்குள்ள வேலை கட்டுற மாதிரி? அப்பா.